அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய அரிசி வகைகளில் இன்று இலுப்பைப்பூ சம்பா. இப்பகுதியில் இலுப்பைப்பூ சம்பா என்று பெயர் வர காரணம் இலுப்பைப்பூவின் வாசனை கொண்டதால் இதற்கு அப்பெயர் வந்தது. இப்பகுதியைச் சேர்ந்த தடகள வீரர்களுக்கு திடத்தை கொடுக்கும் அரிசி இது. கருப்பு கவுனி பாரம்பரிய மருந்தாக பயன்படுகிறது. இலுப்பைப்பூ சம்பா வாசனை இலுப்பைப்பூவின் வாசனை கொண்டுள்ளது. உடம்பு சூடு, நீரிழிவு, மூட்டு வலி ஆகியவற்றை குணப்படுத்த பயன்படுகிறது. இலுப்பைப்பூ சம்பா நெல் சாகுபடி குறித்து வில்லிவளம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி கூறுவது என்னவென்றால், பாரம்பரிய நெல்லில் அரிதான இலுப்பைப்பூ சம்பா ரகத்தை பயிரிட்டுள்ளார்கள். இந்த ரக நெல் கருப்பு நிறத்திலும் அரிசி இளம் சிவப்பு நிறத்திலும் இருக்கும். தென் மாவட்டங்களிலிருந்து 2 கிலோ விதை நெல்லை வாங்கி வந்து ஒற்றை நாட்டு முறையில் நடவு செய்துள்ளார்கள். இதில் 18 மூட்டை நெல் மகசூல் இருக்கும். எலும்பு நோய் ஆளானோருக்கு அருமருந்தாக இந்த அரிசி இருப்பதால் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்த நெல்லை 1 ஏக்கரில் சாகுபடி செய்து அரிசியாக மாற்றி விற்பனை செய்தால் 2 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிட்ட முடியும். இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன. இலுப்பைப்பூ சம்பா என்று அழைக்கப்படும் இந்த நெல் வகை ஒரு பாரம்பரிய நெல். சம்பா பட்டத்திற்கு ஏற்ற மத்தியமகால நெல் ரகமான இது 130 இருந்து 140 நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரும் திறமுடைய இந்த நெல் வகை நெற்கதிர்கள் உரசும் போது மனம் வீசக்கூடியதாக இருக்கிறது. உடல் வலிமை போக்க முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இலுப்பைப்பூ சம்பா. அதை அதிக மருத்துவ குணம் உடையது என்று கருதப்படுகிறது. இதை சாப்பிடும் பொழுது உடம்பில் இருக்கின்ற அனைத்து நரம்புகளும் வேலை செய்வதாகவும் உணரப்படுகிறது. மூட்டு வலி, கைகால் வலி இருப்பவர்கள் இதை தினமும் உணவில் சேர்த்து கொள்ளும் போது மூட்டுவில் தேங்கி இருக்கும் நீர் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறது. எனவே அனைத்து மருத்துவ குணமும் உள்ள இந்த இலுப்பைப்பூ சம்பாவை நாம் தினமும் உணவில் சேர்த்து கொண்டு பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.